நோர்த்தன்யுனி வழங்கும் ஹரிஹரன் கான்சர்ட் அண்ட் ஸ்டார் நைட் இம்மாதம் 21ஆம் தேதி யாழ்ப்பாணம் முற்றுவழி மைதானத்தில் மாலை 5 மணிக்கு அனுமதி இலவசம். வணக்கம், இது லங்காசுரி இன்றைய மத்திய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மொட்டுக்கட்சி இன்று பல பரீட்சை, கொழும்பில் கூடும் ஆதரவாளர்கள். IMF-இன் கடன் கிடைத்ததும் நாட்டின் பொருளாதாரம் வலுவடையும், அரசாங்கம் நம்பிக்கை. மொட்டுக்கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்று மஹிந்த அறிவிப்பார். அரசு ஊழியர்கள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை, நடைமுறைக்கு வரவுள்ள புதிய சட்டம். ஜனாதிபதி தேர்தலை மையமாக கொண்டு திரைமறைவில் சதி, பிரிய போகும் ரணிலின் ஆட்சி. பதில் போலீஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோனுக்கு அபராதம். இலக்கிற்கு குறுக்கே யார் வந்தாலும் தடுப்பேன், அமைச்சர் எச்சரிக்கை. பிணை கைதிகளை விடுவிப்பதற்கான பேச்சுவார்த்தை, மொசாட் தலைவரின் கட்டார் பயணம் ரத்து. ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பலம் இன்றைய தினம் நிரூபிக்கப்படும் என கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். இதற்கமைய சுகதாச உள்ளகாரக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த நிகழ்வில் முன்னாள் நிதியமைச்சர் பெசில் ராஜபக்சவின் தலைமை தாங்க உள்ளதாக கூறப்படுகின்றது. கட்சியை வெற்றி நோக்கி நகர்த்தும் வேலை திட்டம் இன்றைய மாநாட்டில் வெளிப்படுத்தப்படும் என சாகர காரியவசம் மேலும் தெரிவித்துள்ளார். இதன்படி கட்சியின் ஜாப்பில் சில திருத்தங்கள் செய்யப்பட உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய மட்டத்திலான தேர்தலை இலக்கு வைத்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் அரசியல் பிரச்சார நடவடிக்கை இன்று ஆரம்பித்து வைக்கப்படவுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் 2வது தேசிய சம்மேளனம் கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் நாளைய தினம் கொழும்பு சுகதாச உள்ளக அரங்கில் நடைபெறவுள்ளது. பங்காளி கட்சிகள் மற்றும் ஒட்டுக்கட்சிக்கு ஆதரவான அமைப்புகளும் இதில் பங்கேற்க உள்ளன. 2024 தேர்தல் வருடம் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் தேர்தலை மையப்படுத்தி பிரச்சார நடவடிக்கைகளை ஆரம்பித்து வைக்கும் கூட்டமாகவே இது அமைய உள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது. மொட்டுக்கட்சியின் தலைமை பதவியில் மாற்றம் வராது என தெரிய வருகின்றது. எனினும் அடுத்த தலைமைத்துவத்திற்கான சமிஞ்சைகள் மேற்படி கூட்டத்தில் வெளிப்படவுள்ளது. வெளிநாட்டு உதவிகளுடன் ஆரம்பிக்கப்பட்டு இடைநடுவில் கைவிடப்பட்ட 200-க்கும் மேற்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் அடுத்த வருடத்தின் முதல் காலாண்டில் மீள ஆரம்பிக்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் சேகான் சேமசிங்க தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் அரசியல் ஸ்திர நிலையை உறுதிப்படுத்தும் வகையில் 2024ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளதென தெரிவிக்கும் ராஜாங்க அமைச்சர் அரசாங்கத்தின் வரவு செலவு முகாமைத்துவத்திற்கான பின்னணி உருவாக்கியுள்ளதெனவும் தெரிவித்தார். சரிவடைந்த நாட்டின் பொருளாதாரத்தை மீள கட்டியமைத்து முன்னேற்றி செல்ல சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை நாடுவதே தவிர வேறு வழிமுறைகள் அவையும் இருக்கவில்லை. இந்நிலையில் ஏனைய கடன் வழங்குநர்கள் சர்வதேச நாணய நிதியத்தின் வரவுக்குள் இலங்கை எவ்வாறு செயற்பட போகின்றது என்பது தொடர்பிலேயே அவதானம் செலுத்துகின்றனர். தற்போது வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் அரசாங்கத்தின் செயற்பாடுகளை வலுவாக முன்னெடுத்துச் செல்ல முடியும். அதனை விடுத்து அரசியல் ரீதியான பார்வையினால் இதனையும் சாதிக்க முடியாது. கடந்த கால தவறுதல்கள் தொடர்பில் பேசிக் கொண்டிருப்பதால் மாத்திரம் அவற்றை நிவர்த்திக்க மாற்று வழி கிடைக்காது. சர்வதேச நிதியத்துடனான வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட காலம் முதலே எதிர்க்கட்சி அதற்கு எதிர்ப்பை ஆரம்பித்தது. அதற்கு மாறாக சிலர் தாம் பிரசித்தமாவதற்காகவும் வரவு செலவு திட்டத்தை எதிர்த்தமை வருத்தத்திற்குரியது என்றார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் சம்மேளனத்தின் போது கட்சித் தலைவரான மஹிந்த ராஜபக்ச விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிடுவார் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்த்தன தெரிவித்தார். மொட்டுக்கட்சியின் 2வது தேசிய சம்மேளனம் இன்று நடைபெறவுள்ளது. இதன்போது கட்சியின் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர் பெயரிடுவாரா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு கூறினார். கட்சித் தலைவர் என்ற வகையில் மஹிந்த ராஜபக்ச விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிடுவார். அது என்ன அறிவிப்பு என இப்போது கூற முடியாது எனவும் ரோஹித MP குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் அதிகரிக்கப்பட்டிருக்கும் வரி வருமானங்களை முறையாக சேர்க்கும் பொறுப்பு அரசு அதிகாரிகளுக்கே இருக்கின்றது. அதனை செய்ய தவறும் அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடுக்க நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார். நாட்டின் மொத்த வருமானம் சர்வதேச நாணய நிதியத்தின் இலக்கை எட்டக்கூடியதாக இருக்கின்றது. நாட்டை கட்டியெழுப்ப பயணிக்க வேண்டிய வழியை ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். அதன் பிரகாரம் செயற்பட்டு வருவதாலே தற்போது சர்வதேச நாணய நிதியத்தின் 2ஆம் கட்ட கடனுதவியும் நமக்கு கிடைத்திருக்கின்றது. வங்குரோத்து அடைந்திருக்கும் நாட்டை மீள கட்டியெழுப்ப அரசு வருமானம் அதிகரிக்கப்பட வேண்டும். அதனாலே தற்போது வரி அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் அரசு வருமானங்களை சேகரிக்கும் அதிகாரிகள் அதனை முறையாக செய்ய வேண்டும். கடந்த காலங்களில் இந்த அதிகாரிகள் தங்களின் பொறுப்பை முறையாக செய்ய தவறியதாலே அரசு வருமானம் குறைவடைந்திருக்கின்றது. இந்த அதிகாரிகளின் மோசடிகளை நிறுத்த இவர்களின் செயற்பாடுகளை கண்காணிக்கவும் முறையாக செயற்படாத அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடுக்கவும் தற்போது சட்டம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் அரசு வருமானம் சேகரிக்கும் அதிகாரிகளில் இருக்கும் ஊழல் மோசடி மிக்க அதிகாரிகளை கண்டுபிடிக்க வேண்டும். எதிர்வரும் ஜனவரி முதல் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார்.
முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக குமாரதுங்க தலைமையில் புதிய அரசியல் கூட்டணி ஒன்றை உருவாக்குவதற்கான பேச்சுக்கள் திரைமறைவில் இடம்பெற்று வருகின்றன என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. அரசியல் அங்கம் வகிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைச்சர்கள் இருவர் இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முடியாத சூழ்நிலை தோன்றினால் அவருக்கு பதிலாக மற்றொரு வேட்பாளர் ஒருவரை உருவாக்கும் நோக்கில் இந்த முயற்சிகள் இடம்பெற்று வருகின்றன. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவுடன் இதற்கான பேச்சுக்கள் நடத்தப்பட்டுள்ளன என்று தெரிய வருகின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கும் மக்கள் மத்தியில் இருக்கும் எதிர்ப்பு காரணமாக அவர்களால் அடுத்த தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்பது இந்த அமைச்சர்களது நிலைப்பாடாக உள்ளது. அந்த சந்தர்ப்பத்தை தட்டி பறிப்பதனூடாக தமக்கு ஆதரவான ஒருவரை பொதுஜன பெரமுனவின் ஆதரவுடன் வேட்பாளராக களமிறக்க முடியும் எனவும் அவர்கள் திட்டமிட்டுள்ளனர். ஆனால் பொதுஜன பெரமுனவுடனான கருத்து வேறுபாடுகள் காரணமாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா இதற்கு சம்மதிக்க மாட்டார் என்று அறிய முடிகின்றது. இதேவேளை பொதுஜன பெரமுனவின் ஆதரவுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்குவது உறுதி என்று ஐக்கிய தேசிய கட்சியின் வட்டாரங்களில் இருந்து அறிய முடிகின்றது. பதில் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் உள்ளிட்ட மூவருக்கு அபராதம் விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பதில் போலீஸ் மா அதிபர் நபரொருவரை தாக்கியதன் மூலம் அவரின் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளார் என தீர்மானித்த நீதிமன்றம் பாதிக்கப்பட்ட நபருக்கு 500,000 ரூபாய் நட்டஈடு வழங்குமாறு போலீஸ் மா அதிபர் உட்பட மூவருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. நாட்டின் குற்றப்பக்கத்தை இல்லாதொழிக்கும் இலக்கை கொண்டிருப்பதாகவும் அந்த இலக்கை யாரேனும் தடுத்தால் அவர்களை தடுப்பேன் என்றும் பொது பாதுகாப்பு அமைச்சரான டிரா நலஸ் தெரிவித்துள்ளார். எவ்வளவு பலம் உள்ளவர்களாக இருந்தாலும் அப்படித்தான் நடந்து கொள்வேன் என்றும் அமைச்சர் கூறினார். ஜூன் 30 முன்னர் அனைத்து மாகாணங்களிலும் குற்றங்களுக்கு எதிரான போராட்டத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை காண வேண்டும் என்று டிரா நலஸ் கூறியுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற போலீஸ் செயலமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே பொது பாதுகாப்பு அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வில் அமைச்சின் செயலாளரான வியானி குளத்தில் பதில் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சமூக வலைதளங்களில் சிலர் தற்போது ஆத்திரமடைந்து தம்மை தாக்குவதாக தெரிவித்த அமைச்சர் மற்றும் போலீஸ் மா அதிபரும் இதெல்லாம் போதைப் பொருள் பணம் என தெரிவித்திருந்தார். பல வருடங்களாக இந்த பிரச்சனைகளால் தாம் சிரமப்பட்டு வருவதாகவும் அவரை வீழ்த்த முடியாது எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். போலீசாருக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் அதற்கு துணை நிற்பேன் என போலீஸ் பாதுகாப்பு அமைச்சர் மேலும் தெரிவித்தார். ஹமாஸ் இஸ்ரேல் இடையில் போர் நிறுத்தம் ஏற்பட உலக நாடுகள் விரும்புகின்றன. அமெரிக்காவும் கட்டாயம் போர் நிறுத்தம் தேவை என்கின்றது. அத்தோடு கட்டாருடனான இணைந்து பிணை கைதிகள் விடுவிப்பதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றது. இதன் பயனாகத்தான் 7 போர் நிறுத்தம் ஏற்பட்டது. அப்போது ஹமாஸ் அமைப்பினர் பிடித்து வைத்திருந்த சுமார் 90 பிணை கைதிகளை விடுவித்தனர். இதேவேளையில் இஸ்ரேல் சிறையில் இருந்து 270 பாலஸ்தீனர்கள் விடுதலை செய்யப்பட்டனர். ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியதுடன் மீண்டும் ஹாசா மீது தாக்குதல் தொடங்கியது. தற்போது ஹமாஸ் பிடியில் 135 பிணை கைதிகள் இருப்பதாகவும் இவர்களில் 115 பேர் உயிருடன் இருக்கலாம் எனவும் இஸ்ரேல் பிரதம மந்திரி அலுவலகம் நம்புகின்றது. இதற்கு முன்னதாக கட்டாரின் டோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதே இடத்தில் மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற இருந்தது. இதில் இஸ்ரேல் சார்பில் மொசாட் தலைவர் டேவிட் பர்னியா கலந்து கொள்ள இருந்தார். இந்நிலையில் இஸ்ரேல் அவரது பயணத்தை ரத்து செய்துள்ளது. இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகு தலைமையிலான இஸ்ரேல் போர் கேபினட் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த இஸ்ரேல் நாட்டின் உயர் அதிகாரி சொல்லக்கூடாது என முடிவெடுத்து டேவிட் பர்னியாவின் பயணத்தை ரத்து செய்துள்ளார். இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள லங்காசுரி நியூஸ் என்ற எமது ஜூடி பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம். அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காசுரி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.